வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். ஆறாம் வகுப்பு பயிற்சி 1.2 ஆறாவது சம் பாருங்க. பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண்க. அதில் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண்ணாகும். இப்போ தொகுதியும் பகுதியும் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓர் இலக்க எண். ஸோ அப்படின்னா மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஸோ அப்படின்னா ஓர் இலக்கு என்ன எது வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இதுதான் வந்து நம்மளுக்கு ஓர் இலக்க எண். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் 3 மடங்குகளாகும். அப்படின்னா தொகுதியையும் பகுதியையும் கூட்டுனா, இந்த வரக்கூடிய 2 நம்பரையும் கூட்டுனா நம்மளுக்கு 3வது வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மடங்குனா அந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அப்படின்னா என்ன எழுதுவீங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டுக்கு, இது ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு பாருங்கள், அதுலேயே ரெண்டாவது ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னா, 1/5, 1/5, 1/8, 2/4, 2/7, 3/6, 3/5, 4/5, அடுத்தது 4/8, 5/7, 6/9. இப்போ இதை கூட்டுங்க பார்க்கலாம். 1-ஐ 2-ஐயும் கூட்டினா 3, 1-ஐ 5-ஐயும் கூட்டினா 6, இது 9, இது 6, 9, 9, 12, 9, 12, 15. இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே 3வது வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி, இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ அடுத்தது 3வது பாருங்கள், தொகுதி மற்றும் பகுதிகளின் பெருக்கல் பலன் 4 மடங்காகும். அதே மாதிரி தொகுதியும் பகுதியையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரணுமாம்மா, 4 மடங்கு வரணும். அது இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். 1, 8, 8 அப்படின்னா 4வது வாய்ப்பாட்டில் வருமா, 2, 4, 8. ஸோ அப்படின்னா இது எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன எழுதுவீங்க, 2, 4, இது 2ஐயும் பெருக்குனா 2, 4, 8 4வது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ அப்படின்னா அதை தான் எழுதிக்கிறோம். ஸோ அப்படின்னா 3வது 1/8, 2/4, 4/5, 4/8. இப்போ பாருங்கள் இதை பெருக்குங்க, 4, 5, 20, 4, 5, 20, இது 4வது வாய்ப்பாட்டில் வருமா. அடுத்தது இதை பெருக்கணும்னா 8, 4, 32, இதுவும் உங்களுக்கு 4வது வாய்ப்பாட்டில் வரும். அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் வரக்கூடிய நம்மளுக்கு பின்னம், சரிங்களா. இப்போ அடுத்தது 7வது கணக்கு பாருங்கள். 7வது கணக்கு 1/3 1/3 3/6 இடையே உள்ள வேறுபாட்டையும், 4/6 2/3 இடையே உள்ள வேறுபாட்டையும் நம்ம என்ன பண்ணுவோமா, கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை என்ன பண்ண சொல்லணும், கூட்ட சொல்லியிருக்காங்க. வேறுபாடு அப்படின்னா நம்மளுக்கு கழித்தல் அப்படிங்கிறது தான் மீனிங், சரிங்களா. ஸோ அப்படின்னா வேறுபாடுனா 3/6 - 1/3, இந்த நம்பர் நம்பரை கழிக்கணும். கழிச்சிட்டு அடுத்தது 4/1/6 2/1/3 கழிக்கணும். இதனோட வேறுபாட்டையும் இதனுடைய வேறுபாட்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கூட்ட சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள் கலப்பு பின்னமாக இருக்குது, தகா பின்னமாக மாற்றணுமா, எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இதை பெருக்கலாமா, 6, 3, 18 இதை கூட்டினோம்னா 19/6 - 4/3 + 6/4 - 24 + 1 - 25/6 - 3/6 + 1 - 7/6, சரிங்களா. இப்போ அடுத்தது பகுதி 2 நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும். அப்படின்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 6 கொண்டு வரலாம். அப்படின்னா 3வது வாய்ப்பாட்டில் 6 வரும் இல்லையா, அப்படின்னா 2ஆல் பெருக்கணும். இங்கே என்ன நம்பரால் பெருக்கணுமோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். அப்படின்னா 19/6 - 4/2 - 8/6. அதே மாதிரி இங்கே வந்து 3 இருக்குது இல்லைங்களா, 3, 2, 6 + 1 - 7/3. இப்போ இதை எதால் பெருக்கிறோம், 2, 3, 2, 6 வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் பெருக்குங்க. அப்படின்னா என்னால் தான் 25/6 - 7/2 - 14/6. இப்போ அடுத்தது 19/8/6 + 25 - 14/6. பகுதி 2 ஒரே மாதிரி, சாரி தொகுதி
பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்களா, அப்படின்னா தொகுதி என்ன பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது 19ல் 8 போயிடுச்சுனா 11/6 ப்ளஸ் இதில் கழித்தோம்னா 11/6. இப்போ அடுத்தது இது ரெண்டும் என்ன பண்ணணும், பகுதி ரெண்டு ஒன்றா இருந்ததுன்னா தொகுதியை கூட்டிக்கணும். அப்படின்னா 11 கூட்டினோம்னா 22, 22 6 வகுத்தோம்னா 3 6 18 கழிச்சோம்னா 4. இப்போ அடுத்தது இது என்னது, ஈவு, இது வந்து மீதி, இது வகுக்கும் எண். ஸோ அப்படின்னா ஈவை முன்னாடி போட்டுக்கணும், மீதி இங்கே எழுதணும், 6 இங்கே போட்டுக்கணும். இது ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வருமா, 2 2 4 3 2 6, அப்படின்னா 3 2/3 இதுக்கான விடை. அடுத்தது எட்டாவது சம் பாருங்கள், 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆன்சர் வந்து விடை வந்து 3 1/5 நம்மளுக்கு வரணும், சரிங்களா. விடை வந்து நம்மளுக்கு என்ன வரணும், 3 1/5 வரணும். அப்படின்னா 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும், அப்படின்னா 9 3/7 எந்த பின்னத்தை கழிக்கணும், ஸோ தெரியாது. அதனால் நம்ம அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம், கழிக்கணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சா நம்மளுக்கு விடை என்ன வருமா, 3 1/5 வரும். ஸோ அப்படின் இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ கழித்தல் வந்து சமக்குறிக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்படின்னா 9 3/7 மைனஸ் 3 1/5. இப்போ பாருங்கள் இது கலப்பு பின்னமாக இருக்கா, ஸோ அதை மாற்றினோம்னா 9 7 63, 63 3 கூட்டினோம்னா 66/7 மைனஸ் இங்கே என்ன வரும், 15 + 1 16/5 சமம் எக்ஸ், சரிங்களா. இப்போ பாருங்கள் பகுதி ரெண்டு வேறு வேறையாக இருக்கா, அப்படின்னா ஒரே மாதிரி பண்ணணும். இங்கே 5 பெருக்கணும், இங்கேயும் 5, இங்கே 7, இங்கே 7. இப்போ இதை பெருக்கிறோம், 66 5 பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 330 35 மைனஸ் 16 7 பெருக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு 7 6 42 மீதி 4 112/35 x. இப்போ இது ரெண்டையும் கழிக்கலாம், 330 மைனஸ் 112/35 x. ஸோ பகுதி ரெண்டு ஒன்றா இருந்ததுன்னா தொகுதியை கழிச்சிக்கலாம். 330 112 கழிச்சோம்னா நம்மளுக்கு 218/35. இப்போ 218 35 என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா 6 35 210 மீதி நம்மளுக்கு 8, சரிங்களா. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 6 8/35. அப்படின்னா அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு என்னது, 6 8/35. 9வது சம் பாருங்கள், 2 பின்னங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 5 3/9. அவற்றில் ஒரு பின்னம் 2 3/4 எனில் மற்றொரு பின்னம் காண்க. ரெண்டு பின்னத்தை கூட்டுறோமாமா, ரெண்டு பின்னத்தை கூட்டுறோம். ஸோ அப்படின்னா இங்கே ஒரு பின்னம் இங்கே ஒரு பின்னம், அதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, 5 3/9 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு பின்னம் என்னமாமா, 2 3/4. இன்னொரு பின்னத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தெரியாதுங்கிறனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், ஸோ அப்படின்னா இங்கே கூட்டல இருக்கிறத அந்த சைட் போனால் கழித்தலாக மாறிடும். அப்படின்னா மைனஸ் 2 3/4. இப்போ கலப்பு பின்னமாக இருக்கா, அப்படின்னா என்ன வரும், 9 5 45 3 48/9 மைனஸ் 4 2 8 + 3 11/4. இப்போ பாருங்கள் பகுதி ரெண்டு ஒரே மாதிரி கொண்டு வரணும், அப்படின்னா இங்கே என்ன பெருக்கலாம், 4 இங்கேயும் 4, இங்கே 9 இங்கே 9. 48 4 பெருக்கணும்னா 192 9 2 9 4 39 9 4 9 36. இப்போ இதை கழிச்சிக்கலாமா, ஸோ 192 9 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 93/36. பாருங்கள் இது ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் அடிபடும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாய்ப்பாட்டில், 1 3 3 2 3 6 3 9 1 3 3. அப்படின்னா 31/12, அப்படின்னா 31 12 வகுக்கிறோம். வகுத்தோம் அப்படின்னா 2 12 24 மீதி வந்து நம்மளுக்கு 7. அப்படின்னா விடை என்ன எழுதுவீங்க, 2 7/12. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு மற்றொரு பின்னம் நம்மளுக்கு என்னது,
2/7/12 இதுதான் நம்மளுக்கு தேவையான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.